अस्मद् गुरुभ्यो नमः सदसे। व्यासं वसिष्ठनप्तारं सौतेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुकतातं तपोनिधिम् என்பதான நம் அனைவருக்கும் தெரிந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஆரம்பத்திலேயே ஓதப்படுகின்ற ஸ்லோகத்தை சொல்லி வசிஷ்டரை வணங்கினோம். வசிஷ்டருடைய கொள்ளு பேரரும் சக்தியினுடைய பேரரும் பராசரனுடைய பிள்ளையும் சுகபிரம்மத்துக்கு தந்தையுமான தவச்செல்வரான அந்த பகவான் வியாசரை வணங்குகிறேன் என்பது இதன் அர்த்தம். பிரம்மணமென்று போற்றுவிக்கப்பட்டதான உலக புகழ்வாய்ந்த ஐவரை கொண்ட குலத்திலே நடுநாயகமாக விளங்கியவர் ஸ்ரீ பராசரம். தத்துவங்களிலே தெளிவான குழப்பமற்ற ஆழ்ந்த அறிவையும் உயர்ந்த குலத்திலே உதித்தது மட்டுமல்லாமல் பரதெய்வம் என்பது எது என்ற விஷயம் தானாகவே அவருடைய மனதில் தோன்றுமாறு புலஸ்தியரும் வசிஷ்டரும் அவருடைய வரமும் இவர் இந்த பராசர முனிவர் விஷ்ணு புராணத்தை இயற்றுவதற்கு மிகவும் துணையாக அமையும். இந்த காரணத்தை மனதில் நினைத்தே நம் தர்சவஸ்தாபகரான யதிராஜரும் ஸ்ரீபாஷ்ய பங்கியிலே புலஸ்ய வசிஷ்ட வத பிரதான லப்த பரதேவதா பாரமாத்திய ஞானவத்தையா பிரசித்தா அப்படின்னு சொல்றார். சரி, புலஸ்தியரும் வசிஷ்டரும் பராசர முனிவருக்கு எதற்காக இப்படிப்பட்ட யாருக்குமே கிடைத்தற்கரியதான வரத்தை அருளினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேணுமானால் இந்த பராசர முனியினுடைய பிறப்பை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசிஷ்டர் மற்றும் அருந்ததி தம்பதியர்களுடைய சீமந்த புத்திரரான சக்திமா முனிவரின் தன் பிறந்தவர்கள் ஊற்றுவர். இந்த சக்திமா முனிவர் ரிக்வேதத்திலே மகான் சகல சாஸ்திரங்களையும் கசடர கற்று தேர்ந்தவர். தந்தை வசிஷ்டர் தனது பிள்ளையாகிய சக்திக்கு அஸ்ருஜயந்தி என்ற பெயருடைய ஒரு உத்தம கன்னிகையை திருமணம் செய்துவிட்டார். சக்தியின் இல்லற வாழ்க்கை, அவருடைய மனைவி அதுருச்சந்தியுடன் இனிதே நடந்து வந்த போது அந்த மகா உத்தமியான அதுருச்சந்தியும் கர்ப்பம் தரித்தாள். அந்த சமயத்திலே கல்மாஷபாதன் என்கிற ஒரு ராஜா காட்டிலே வேட்டையாடி களைத்து போய் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக நீர்நிலையை தேடி வந்தான். அந்த நீர்நிலையை அடைவதற்கு ஒரு ஒற்றையடி பாதை மட்டுமே இருக்கும். அந்த ஒற்றையடி பாதையில் அவன் அந்த குளத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டான். அதே சமயத்திலே சக்தி முனிவரும் அந்த நீர்நிலையிலே தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு
அதே ஒற்றையடி பாதையிலே எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார். இந்த கல்மாஷ்வாதன் என்று அழைக்கப்படுகின்ற அரசன் தனக்கு வழிவிட்டு விலகி போகுமாறு சக்தி மாமுனிவரிடம் சொல்ல, சக்தி தனக்கு வழிவிட்டு அந்த அரசனை செல்லுமாறு சொன்னார். தான் அரசன் என்றும் தனக்கு பணிந்து போவதே தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரஜைகளுக்கு தகும் என்று அரசன் சொல்ல, வேதங்களை கசடரக் கற்றுணர்ந்த பிராமணனுக்கு மரியாதை கொடுத்து அவன் ராஜாவாகவே இருந்தாலும் கூட விலகி செல்ல வேணும் என்பதுதான் சாஸ்திரம் என்று சக்தி சொல்ல, இருவருக்கும் இடையிலே பெரும் வாதம் மூண்டு, தன்னை எதிர்த்து வாதம் செய்கின்ற சக்திமா முனிவரிடத்திலே கோபம் கொண்ட அரசன் தன் கையில் இருந்த அந்த குதிரையை ஓட்டுகின்ற சவுக்கினாலே சக்திமா முனிவரை அடித்தான். அப்படி ராஜா அடிக்க அடிபட்டதினாலே வலி பொறுக்க முடியாது, மிக்க வேதனையுடன் துன்பத்தையும் அனுபவித்த சக்திமா முனிவர் அந்த கல்மாஷ்வாதன் என்கிற ராஜாவை மிகுந்த கோபாவேசத்துடன், நீ ராட்சசனை போன்று கூரமாக என்னை அடித்ததனாலே ராட்சசனாகவே நீ ஆகக்கடவாய் என்று சபித்தார். உடனே அந்த கல்மாதபாஷன் என்ற அரசனும் ஒரு கொடிய ராட்சசனாக மாறிவிட்டான். அப்போது விஸ்வாமித்ர மாமுனிவரும் அந்த குளத்தை நோக்கி நித்யானுஷ்டானங்களை செய்வதற்காக வந்தபோது இந்நிகழ்ச்சி நடந்தது. இதுதான் நல்ல தருணம். தனது எதிரியான வசிஷ்டரின் குலத்தை அழிக்க இதை விட்டால் வேறு ஒரு சமயம் நமக்கு கிடைக்காது என்று நினைத்து சத்தியமா முனிவருடைய சாபத்தினாலே ராட்சசனாக மாறிய அந்த கல்மாதபாதன் என்ற ராஜாவின் உடலினுள் தன்னுடைய தபோ வலிமையினாலே ஒரு மிக கொடியவனான ராட்சசனை உட்புகச் செய்தார். அந்த ராட்சசன் சக்தியையும் அவருடைய சகோதரர்களான 100 வரையும் அப்படியே கொன்று தின்று விட்டான். தன்னுடைய சந்ததியே முழுமையாக அழிக்கப்பட்டு விட்ட கொடுமையை காண செய்யாத வசிஷ்டரும் தனது சாபத்தினாலே அந்த ராட்சசனையும் விஸ்வாமித்திரரையும் அவர் முழுமையாக அழித்துவிட சக்தி உள்ளவராக இருந்த போதிலும் கூட அது ஒரு மகத்தான பாபம், அந்த பாபத்தை தான் செய்யக்கூடாது என்று நினைத்து பேசாமல் இருந்தார். இப்படியே சில காலம் சென்றது. அதன் பிறகு இந்த உலகவியல் வாழ்வை பெருத்து வசிஷ்டமா முனிவரும் அவருடைய பத்தினியான அருந்ததியும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த பொழுது அவர்களினுடைய மாட்டுப்பெண்ணான அஸ்ருயந்தி, அதாவது சக்திமா முனிவனுடைய மனைவி, தான் கர்ப்பமடைந்திருப்பதையும் அதனால் வசிஷ்டரின் வம்சம் ஒரு காலம் அழிந்துவிடவில்லை என்பதையும் சொல்லி தனது கணவரான சக்திமா முனிவர் மாண்டுவிட்ட சோகத்தையும் உதறி தள்ளிவிட்டு வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் தன்னால் முடிந்ததான படிவினைகளை செய்து கொண்டு காலத்தை கழித்து வரானாள்.
இப்படி ஆண்டுகள் பல உருண்டு ஓடியும் அதிருஷ்யந்தி பிரசவிக்கவில்லை. ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, பன்னிரண்டு வருடம் ஆகியும் அந்த குழந்தையை அதிருஷ்யந்தி பிரசவிக்கவில்லை. அந்த குழந்தையும் தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளிவரவில்லை. ஒரு நாள் வசிஷ்டர் முன்னாலே செல்கிறார். அவருடைய மாட்டுப்பெண்ணான அதிருஷ்யந்தி அவரை பின்தொடர்ந்து செல்கிறாள். திடீரென்று முன்னாலே போய்கொண்டிருந்த வசிஷ்டமா முனிவர் அசைவற்று திடீரென்று நின்று உன்னிப்பாக காது கொடுத்து கேட்கிறார். அங்கு எவரும் இல்லாததை கண்டு வியந்து யாரோ என் பின்னாலே சுசுரமாக தவறில்லாமல் நான் என்னுடைய பிள்ளையான சக்திக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேனோ அதை போலவே வேதம் ஓதுகிறார்களே அந்த சப்தத்தை கேட்கிறேனே, உனக்கு கேட்கிறதா என்று அசுசியந்தியான தன்னுடைய மாட்டுப்பெண்ணை கேட்க, அவளும் இது ஒன்றும் அடியேனுக்கு புதிதல்ல, பல நாட்களாகவே அடியேன் இந்த வேத சப்தத்தை கர்ப்பத்திலுள்ள என்னுடைய குழந்தை ஓத கேட்டுக்கொண்டுதான் வருகிறேன் என்று பதில் சொன்னாள். உடனே வசிஷ்டர், ஆமா, இந்த குழந்தை உன் கர்ப்பத்திலேயே 12 வருஷமா இருக்கு இல்லையா, 10 மாசத்துல கர்ப்பத்திலேருந்து பிறந்து 7வது வயசுல உபநயனம் ஆகிடும், அப்போ உடனே வேதாபியாசம் ஆரம்பிச்சிருப்பா, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் போயிருக்குமே, அதனால உள்ள கர்ப்பத்துல தானாகவே அந்த வேதத்தை பகவானிடமிருந்து கற்றுக்கொண்டான் போலே இருக்கிறது சொன்னாராம். இவ்விதம் 12 வருடங்கள் பூர்த்தியான பிற்பாடு அந்த அஸ்வேந்தி என்ற வசிஷ்டருடைய மாட்டுகள் ஒரு புருஷ பிரஜையை பிரசவித்தாள். வசிஷ்டரும் அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லாத குறையை தீர்க்கும் விதமாக தானாகவே முன்னில் ஜாதகரண நாமகரணங்களை அந்த குழந்தைக்கு பண்ணிவித்து அந்த குழந்தைக்கு பராசரர் என்று பெயரிட்டார். முக்காலத்தையும் நன்கு உணர்ந்த முனிவரான வசிஷ்டர் தன் பேரனுக்கு பராசரன் என்று ஏன் பெயரிட்டார் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம். நாலு விதங்களிலே இந்த பராசரர் என்ற பெயரானது மிக பொருத்தமாக அமைந்தது. முதலாவது, நம் குலத்துக்கே நாசம் ஏற்பட்டு விட்டதே என்று வசிஷ்டர் உயிர் துறக்க எண்ணிய தன்னுடைய மாட்டுப்பெண்ணான அதிருஷ்யந்தியின் கர்ப்பத்திலே உதித்து வசிஷ்டரை காத்ததாலே அவருக்கு பராசரர் என்ற பெயரை வசிஷ்டர் வைத்தார் என்பதை பராசுகு சயதஹா தேன வசிஷ்டஹா தாத்தோ முனி கர்ப்பஸ்தேன ததோலோகே பராசரை ஸ்மிருதஹா அப்படிங்கிற பிரமாண ஸ்லோகத்திலிருந்து ஏன் பராசரன்னு பெயர் வச்சார் அப்படிங்கிறத நான் தன்னுடைய கணவனான சக்தியையும் இழந்து தன்னை காப்பாற்ற வேண்டிய வசிஷ்டரும் உயிர் துறக்க எண்ணியதைக் கண்டு மனமுடிந்த அந்த ஸ்மிருதியானவள் தன் கர்ப்பத்தை 2 கைகளாலும் அடித்து சிதைத்து கொன்றுவிட்டு தானும் இறந்துவிட முயற்சித்த போது தன்னுடைய தவ வலிமையினாலே அவளை அவ்வாறு செய்யவிட்டாமல் தடுத்து தாயையும் சேயையும் வசிஷ்டர்
காப்பாற்றினார் என்பதாலே பராசரர் என்ற பெயரை பெற்றார் என்பதையும் நாம் புராணங்களிலே காணும். மூன்றாவதாக பரான் ஆசிரணாதீதி பராசரஹா என்பது விக்கிரக வாக்கியம். அதாவது பகைவர்களை பிறந்தவுடனே தன்னுடைய தப்போ வலிமையினாலே சிதறி ஓடும்படி செய்தவராகையினாலே அவருக்கு பராசரர் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்பதுதான் இதன் அர்த்தம். நான்காவதாக புராண ரத்னம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை இயற்றிய முனி ரத்னமான பராசரம் மிக அற்புதமாக தன்னுடைய தர்க்கவாதங்களின் திறமையினாலே வேதத்துக்கு புறம்பான துர்மதஸ்தர்களை வெற்றி கொண்டு அவர்களை ஜெயித்து வாகை சூடி நம் விசிஷ்டாத்வைத மதத்தை நிலைநாட்டியதனாலே அவருக்கு வசிஷ்டர் வைத்த பெயரான பராசரர் மிகவும் பொருத்தமுடையதே என்று ஸ்தோத்திரங்களிலே ரத்தனமான ஸ்தோத்திர ரத்தனத்திலே ஆச்சாரிய ரத்தனமான ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்தனம் என்ற ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம் அருளி செய்த நம் தூப்புல் வள்ளலாம் சுவாமி தேசிகன் எழுதிய உரை மிக அற்புதம். அது மிகவும் சீக்கத்தக்க வசிஷ்டர் தன் பேரனிடம் அவன் தந்தையும் 100 சிற்றப்பன்மார்களும் ராட்சசனாலே கொல்லப்பட்டதை தெரிவிக்காமல் பராசரரை தனது பிள்ளை போன்றே வளர்த்து விட்டார். பராசரரும் வசிஷ்டரை தன் தந்தையாகவே பாவித்து வசிஷ்டரை எப்பொழுதும் அப்பா அப்பா என்றே கூப்பிட்டு கொண்டு வந்தார். இப்படி இருக்க தனது பாட்டனாரை தவறாக தன் பிள்ளையான பராசரர் தகப்பன் என்று அழைப்பதை பார்த்து பொறுக்க முடியாது மிகவும் வேதனையை அடைந்த அஸ்மி ஜெயந்தி மன்யசே எம் துதாதம் துவம் நைவ தாத்தவானக ஆரியேஷ பிதா தஸ்ய பிதுஹு தவ மனஸ்வினஹா மாதா தாத்த தாத்தேதி நதே தாத்தோ மகாமுனி ரக்ஷசா பக்ஷிதஸ்தாத தவ தாத்தோ மகாமுனி அப்படின்னு அஸ்ரீ ஜெயந்தி தன் குழந்தையான பராசரன் சொல்றான். அதாவது நீ எப்போதும் அப்பா அப்பான்னு பாசத்துடன் கூப்பிட்டு இருக்கிய இந்த முனிவர் உன் தகப்பன் இல்லடாப்பா, இவர் உன்னுடைய தாத்தா. உன் தந்தையான சக்தி மாமுனிவர் ராட்சசனாலே கொண்டு சின்னப்பட்டார்னு அழுதுகின்றே சொல்றார். இதை கேட்டதும் பராசரருக்கு கோபம் வந்தோம். அந்த கோபத்தினாலே பொங்கி எழுந்து இந்த லோகத்தையே அழிச்சு விடுறேன்னு சபதம் மேற்கொண்டு ஒரு மகத்தான யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். பராசரனுடைய கோபத்தினாலே அப்பாவிகளான உலக மக்கள் மடியே இருப்பதை மனதிலே நினைத்து வசிஷ்டர் மிகவும் வேதனைப்படுகிறார். எப்படியாவது யாகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தீர்மானித்து அதை விட்டுவிடும்படியாக பராசரரிடம் பல வேதோக்தமான விஷயங்களை சொல்லி வலியுறுத்துகிறார். பராசரும் உண்மையை உணர்ந்து யாகத்தை உடனடியாக நிறுத்துகிறார். இப்படி அந்த யாகத்தை அவர் நிறுத்திய பிற்பாடு அங்கே புலசிய முனிவர் வருகிறார்.
அந்த புலஸ்ய முனிவர் சேவித்து அவர் பராசரருக்கு சில நல் உபதேசங்களை செய்கிறார். அப்போது அவர் ஒரு கதையை சொல்லுகிறார். அது ஔர்வரினுடைய கதை. யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார் பராசரர், அப்படிப்பட்ட குணம் அவர். அவருடைய கோபமானது அப்படி பொங்கிக் கொண்டிருந்தது காலமும். இதை உணர்ந்த வசிஷ்டர் ஒரு பழைய கதைய அவர்கிட்ட சொல்றார். குழந்தை ரொம்ப சுவாரஸ்யமா கதை கேட்டு, ஏ குழந்தாய், முன்னொரு காலத்திலே பிருகு வம்சத்தை சேர்ந்த முனிவர்கள் கிருதவீரியன் என்ற அரசனுடைய வம்சத்தாருக்கு புரோகிதாளா இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல புரோகிதர்களிடம் பெரும் செல்வம் குவிந்தது. மாற்றரசனுடைய படையெடுப்பினாலே அரச வம்சத்தினர் செல்வத்தை எல்லாம் இழந்தார்கள். தம் புரோகிதரிடம் இருந்த செல்வத்தை பலாத்காரமாக பறிக்க முயன்ற அந்த க்ஷத்திரியர்கள் இதை உணர்ந்த புரோகிதர்கள் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் தங்களுடைய வீட்டின் உட்புறத்தில் மண்ணை வெட்டி குழி தோண்டி புதைத்து மறைத்து வைத்து விட்டார்கள். க்ஷத்திரிகள் க்ஷத்திரியர்களான அந்த ராஜா எப்படியோ தேடி அலைஞ்சு அந்த செல்வத்தை கண்டுபிடிச்சு அபகரிச்சு விட்டார். இதனாலே இந்த புரோகிதர்களுக்கும் அந்த ராஜாவை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கடும் போராட்டம் இறங்கும். பிருகு வம்சத்தை சேர்ந்த முனிவர்கள் அனைவரும் பூண்டோடு க்ஷத்திரியர்களாலே ஒன்று குவிக்கப்பட்டனர். கர்ப்பத்தில் இருந்த சிசுக்களை கூட மறக்காமல் அவர்கள் கொன்று விட்டார்கள். பிருகு வம்சத்தை சேர்ந்த கர்ப்பிணிகள் எல்லாரும் நடுநடுங்கி போயிருந்தார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும் இதிலே தைரியசாலி. தன் வயிற்றில் இருந்த கர்ப்பம் பிறருக்கு தெரியாமல் இருக்கும்படியாக சாமர்த்தியமாக எப்படியோ அதை இடம் மாற்றி கொண்டாள். அதை தன் தொடையிலே வைத்து அந்த உத்தமி காப்பாற்றினாள். பராசரர் ஊன் போட்டே ஆவலோடு அந்த கதையை கேட்டார். வசிஷ்டர் தொடர்ந்து சொல்றார், அப்படி மறைத்து வைத்த கர்ப்பத்தையும் க்ஷத்திரியர்கள் எப்படியோ ஊகித்து தெரிஞ்சுட்டார். உடனே அந்த உத்தமியினுடைய தொடையை அடிச்சு அந்த கர்ப்பத்தை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களாலே அது முடியவில்லை. தொடையிலிருந்து குழந்தை இவர்கள் அடித்த போது வெளிவந்து சாகவில்லை. மகா தேஜஸ்வியான அந்த குழந்தையை கண்ணாலே பார்த்த க்ஷத்திரியர்கள் அத்தனை பேரும் அந்த குழந்தையினுடைய கண்ணுடைய தேஜஸினாலே தாக்கப்பட்டு கண்பாவையை இழந்து எல்லாரும் குருடர்களாக ஆனார். ஆனால் குழந்தை மட்டும் ஒரு குறைவும் இல்லாமல் நன்றாக நாளொரு மேடி பொழுது பண்ணமாக தொடையிலிருந்து பிறந்தது என்ற கருத்தை உணர்த்தும் வகையிலே அந்த குழந்தைக்கு ஔர்வர் என்று பெயரிட்டனர். அந்த குழந்தை தாயின் தொடையிலே கர்ப்பவாசம் செய்தது எத்தனை வருஷங்கள் தெரியுமா? ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், பத்து வருஷம், இருபது வருஷம் இல்லை,
நூறு வருஷங்கள். பிறக்கும் போதே தன்னுடைய எல்லா வேதங்களையும் கற்றுணர்ந்தவராகவும் மகா தேஜஸ்வியாகவும் இருந்தார் அந்த ஒருவர். பராசர் கதையும் கேட்கிறார், வசிட்டுஞ்சொலிண்டே ஒருவருக்கு உண்மை தெரியவர். தன் தந்தை வம்சத்தவர்களை அநியாயமாக கொன்று குவிக்கப்பட்டதையும் தன் தாய்மார்களுடைய தலை எட்டப்பட்டதையும் அறிந்து அந்த ராஜாக்கள் மேலே கோபம் வந்தது. அதனாலே அந்த அவருடைய கதைய சொல்லி அவர் பிற முனிவர்களுடைய சமாதான அவர்கள் சமாதானப்படுத்தியதாலே தன்னுடைய கோபாவிசத்தை விட்டொழித்து நல்லவராக ஆனார் என்று சொல்ல, பராசரனும் அந்த கோபக்கனல் அவருக்கு சிறிது தனிய ஆரம்பம். சொன்ன மாதிரி புலஸ்யர் வந்தார், புலஸ்யர் சொன்னார், ஏ ரிஷிகுமாரனே, அந்த கல்மஷபாதங்கிறதான ராட்சசன் அப்பாவை கொண்டு தின்னப்போ நீ தாயினுடைய கர்ப்பத்திலே சுகமா வாசம் பண்ணிட்டு வெளி உலகத்திலே நீ வந்தவுடன் அரைகுறையாக ஏதையோ காதுல கேட்டதை வச்சுண்டு இப்படி கோபாவேசத்துல துள்ளி குதிக்கிறாயே, இதோ என் பக்கத்திலே இருக்கும் உன்னுடைய தாத்தாவான வசிஷ்டர் இந்த நிகழ்ச்சிகளை உடன் இருந்து பார்த்தவன். பிறந்த குழந்தையான உனக்கே இவ்வளவு சக்தி இருக்கும் போது சகல விதத்திலும் உன்னை காட்டிலும் சிறந்தவர்களான இந்த வசிஷ்டருக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையான சக்தியையும் அவருடன் பிறந்தவர்களான மூன்று பிள்ளைகளையும் பறிகொடுத்த போது இவருடைய துயரமும் கோபமும் எவ்விதம் இருந்திருக்கும் என்பது நினைச்சிருப்பார். அப்படிப்பட்ட அந்த சமயத்துல கூட வசிஷ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா கடுமையான பதில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை நிர்மூலமாக்கிவிட சக்தி இருந்தும் அவர் எதுவுமே செய்யவில்லை. எல்லை கடந்த பொறுமையுடன் கல்மாஷபாதனையும் விஸ்வாமித்திரனையும் மன்னித்து புறந்தள்ளிவிட்டார். காரணம் என்ன? தன் பிள்ளையின் பேரிலும் குற்றம் இருக்கிறது என்பதை அவர் அவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவிலும் நன்றாக உணர்ந்துள்ளதே அதற்கு காரணம். வசிஷ்டர் திரும்பவும் சொன்னார், குழந்தை பராசரா, பொறுமை உலகத்திலே ரொம்ப பெருசு, அதிலேயும் மிகுந்த சக்தி உள்ளவர்களிடத்திலே பொறுமை என்பது மிக மிக அவசியம். இல்லாவிட்டால் இந்த லோகத்துல யாரும் நிம்மதியாவே வாழ முடியாது. நீ இந்த லோகத்தை அழிச்சுட்டா அதனால உன் தந்தை உயிர் படைத்து மீண்டும் எழுந்து வந்து ஏதோ தவறு நடந்து விட்டது, அந்த தவறு தவறாகவே இருக்கட்டும், அதை மறப்பதும் மன்னிப்பதும் தான் மனித குணம். அதனால அதுக்காக உனக்கு அவுரோருடைய கதைய சொன்னேன். அந்த குழந்தையும் தாத்தா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு
அந்த உலகத்தை அழிக்கின்ற முயற்சியை கைவிடும். அத்தோடு அது கோபம் போச்சான்னா இல்லை, அது கோபம்னு எப்படியெல்லாம் பரிணமிப்பது என்பதை நாளைய தினம் கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவேஷ்.